எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் தான் வாங்கியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சாம்சங்கில் தான் வச்சுருந்தோம், அதனால் இது வந்து சாம்சங்லேயே வாங்கியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 845 லிட்டர்ஸுங்க. சைட் பை சைட் டோர் இருக்க மாதிரி நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ், நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஃப்ரிட்ஜு. அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா புது மாடலுங்க, இந்த இயர் லான்ச் தான், 2021 லான்ச் தான். ஸோ ஒய் நாட், நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் நிறைய தேவைப்படும். ஏன்னா கேக் வீடியோஸ் எடுக்க போகிறோம், நம்ம வந்து ஆர்டரும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே ஹோம் பேக்கரியாக. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து தேவைப்படும் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டேன். நிறைய பேர் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு கிண்டல் கூட பண்ணுறாங்க, என்ன பீரோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரலி அந்த சைஸில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண வந்திருக்காங்க. நார்மலாகவே 600 லிட்டர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே அந்த ஃப்ரிட்ஜை வந்து டோரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா சைஸ் வந்து பெருசாக பெருசாக நம்மளோட நிலவுக்கால்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜெல்லாம் பெருசானனால நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இப்படி பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜு எங்கே வாங்கினேன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் ரிலையன்ஸ் போய் இந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் போய் நான் பார்த்தேன் எந்த மாதிரி இருக்குது என்னென்னு. பட் வந்துட்டு எனக்கு ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க இருந்தது. நேரில் போய் ஸ்டோரில் பார்க்கும்போது வந்து லிட்ரலி வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் வந்து எனக்கும் வந்து அந்தளவுக்கு பார்கெயின் பண்ணி பேச தெரியாது. நல்லா பார்கெயின் பண்ணுறவங்கன்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு பார்கெயின் பண்ண தெரியல, அதனால் சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். எனக்கு ஆன்லைனில் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரிலையன்ஸில் தான் வாங்கியிருக்கோம், ரிலையன்ஸு ஆன்லைனில் வாங்கியிருக்கோம், ரிலையன்ஸ் டிஜிட்டலோட வெப்சைட்டில். இவர் பார்த்திங்கன்னா வந்திருந்தவர் ரிலையன்ஸ்லேருந்து தான் வந்திருந்தார். ரொம்ப நீட்டாக பண்ணினாருங்க, நம்மள்ட்ட எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு வேலை பார்த்தாரு, ரொம்ப நீட்டாக சர்வீஸ் பண்ணினார். ஃபைனலி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளோட கார்பெண்டரானா எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, பிடிச்சிட்ருக்காங்க. இந்த கீழே இருக்கு இல்லையா, அதை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து டோரோட அந்த அந்த பேஸில் தான் வந்து டோரே நிற்கும். அதை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. ஏன்னா லைட்டாக பட்டாலும் டென்ட் ஆயிரும், ப்ளஸ் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நமக்கு வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க ஹெல்ப்புக்கு, பட் ஸ்டில் வந்து பயமாக தான் இருந்தது. பட் அந்த அண்ணா ரொம்ப ஈஸியாக, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த அண்ணா நிறைய ஃப்ரிட்ஜ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களாமா. பட் வந்து சாம்சங்கில் 845 லிட்டர்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த அண்ணா ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. பட் வீட்டுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறமும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு டென்ட்டு தெரியவே இல்லை. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டென்ட் இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் அந்தளவுக்கு செக் பண்ணல, நான் வீடியோலாம் எடுத்தேன். பட் ஸ்டில் நானும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கல. அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தூரத்தில் தான் நின்றுட்டுருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தார் உள்ளே போனதுக்கப்புறம். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நாங்கள் வெளியிலே பார்த்துருந்தா உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கவே தேவையில்லை. அந்த அண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்மளோட கார்பெண்டர் அண்ணா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கிச்சன் ஒர்க்கு முடியலைங்க, எந்த ஒர்க்குமே முடியல. நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டட் ஹவுஸ்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. பட் இன்னுமே இப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்கோம், ஹாலில் தான் எல்லா திங்ஸும் வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, 3 குட்டீஸையும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கிறது. பட் ஸ்டில் எல்லாமே ஒரு நன்மைக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே செட் ஆயிரும், அதுக்கப்புறம் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க, நம்மளும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரெண்டட் ஹவுஸில் இருந்ததை விட இங்கே கொஞ்சம் சேட்டையெல்லாம் கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லணும். குட்டீஸும் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு விளையாடுறக்கு, ஸோ அதனால் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருக்குறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா 845 லிட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரீசரு, ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுங்க. லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீசர், ரைட் சைடு வந்து ஃப்ரிட்ஜு. அம்மா போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்பேஸில் 10 மா ஃப்ரிட்ஜு பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரிட்ஜு தான் வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சைஸ்க்கு இருக்குது. பட் வந்து இது வந்து கொஞ்சம் வெளியில் தெரியும் நார்மல் ஃப்ரிட்ஜை விட, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் அகலமும் அதிகம் நீளமும் அதிகம். பாருங்கள், அந்த அண்ணா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே வந்து டோர் மாட்டிட்டாங்க ஒரு சைடு. இன்னொரு டோரும் மாட்டினதுக்கப்புறமா தாங்க, அந்த ஃப்ரீசர் சைடு இருக்கு இல்லையா, அந்த டோரும் மாட்டினதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த டென்ட்டை பார்த்தோம். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா முன்னாடி நாங்கள் பார்த்துருந்தோன்னா சொல்லியிருப்போம், அந்த அண்ணாவும் நோட் பண்ணல, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவரும் நோட் பண்ணார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை நான் வந்து வச்சுக்கிறேன், எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா ஓகே சின்ன டென்ட் இருந்தால் பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களோட பிராண்டுக்கு வந்து ஒரு நல்ல நேம் இருக்குது,
அதை நாங்கள் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து இல்லை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னே சொன்னார். நான் அட்லீஸ்ட் இந்த ஒரு டோராவது நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நாங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு அனுப்பி அவங்க டோர் அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அது கொஞ்சம் நாள் ஆயிரும், ஒரு 20-25 days ஆயிரும். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்குது ஆல்ரெடி, எங்களோட குடோன்லேருந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கப்போர்டெலாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க, மாடியில் நம்மளோட வார்ட்ரோபு. ஸோ இதெல்லாம் இன்னும் ஒர்க்கு முடியலை, நாங்கள் இன்னும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஃபுல்லாக செட்டில் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த லைட்டை தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், நம்ம ஈரோட்டில் வாங்கினோம் இல்லையா, அந்த லைட் தான் இது. ஸோ இந்த வால்க்கு மட்டும் இன்னும் பெயிண்ட் பண்ணலை, மற்ற வால்க்குலாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏதாவது டெக்ஸ்டர்டு டிசைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அது நல்லா இருக்குமா இல்லையா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் இந்த மாதிரி போட்டதில்ல. ஸோ ரியல் டைமில் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல அந்த மாதிரி வாலை. ஸோ இந்த மாதிரி பண்ணுனா நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். நான் கூகுளில் நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வால்க்கு மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த வால்க்கு வந்து டெக்ஸ்டர் டிசைன் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம ப்ளைனாகவே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ போய் நான் கீழே ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டென்ட்டு தான், இது ரொம்ப சின்ன டென்ட்டு தான், நான் வேணான்னு தான் சொன்னேன். நம்ம வந்துட்டு பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து இதே கூட வச்சுக்கிறோம். எனக்கு ஆக்சுவலி நான் இதை உள்ள வீடியோ எடுக்கலை, வெளியில் இருந்தேன்னா எடுத்துகிட்டே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு 15 days கிட்டே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் இவங்க சர்வீஸ்க்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, இவங்க வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க நமக்கு புது ப்ராடக்டே தரேன்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அண்ணா எப்படி இருந்ததோ அதே மாதிரியே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் 2 நாள் ஆளுங்க வருவாங்க, நீங்கள் இதை கொடுத்து மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 week அப்புறம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 week ஆச்சு. ஆமாம், 1 week அப்புறம் நமக்கு அடுத்து ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, புதுசு ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு வந்துருச்சு. அந்த ஃப்ரிட்ஜு தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன், கீழே போய் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்பெண்டர்ஸ் அண்ணாலாம் இருக்கிறனால நம்மளால் எடுக்க முடியுது, இல்லைனா அவங்க டிரைவர் மட்டும்தான் வர்றாங்க, ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் இருந்தனால நம்ம இறக்கிட்டோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கார்பெண்டர் ஒர்க்லாம் நடக்கலை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பைசா கொடுத்து ஆள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம், அவங்கெல்லாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ப்ராடக்ட் வந்து வெயிட் அதிகம், கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கும் லாஸு, ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால வந்துட்டு அன்றைக்கி பைசா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கார்பெண்டர் வேலை செய்கிறவங்கலாம் இருக்கிறனால நம்ம அதை ஈஸியாக எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னொரு 2-3 நாளுக்கு அப்புறம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஃப்ரிட்ஜு ரொம்ப நல்லா இருக்குங்க, அதில் வந்து கம்ப்ளைண்ட்டே இல்லை. ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜில் ஒன்றும் குறை இல்லை, அது சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கும் செம்ம லுக்காக இருக்குது, ஸ்டோரேஜும் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிச்சனில் ரீஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. நம்ம டைல் வந்து மாற்றி ஓட்டினாங்க இல்லையா, அதனால் பெரிய தலைவலியாயிருச்சு. அந்த ஒர்க் ரீஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர், பை பை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.